பிலிப்பைன்ஸ் நாட்டை கடந்த வியாழக்கிழமை தாக்கிய சூப்பர் ராய் புயலால் சுமார் இருநூற்றி எட்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் கூறியதாக அந்நாட்டின் உள்ளூர் ஊடகங்கள் கூறுகின்றன மணிக்கு நூற்று தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பிலிப்பைன்ஸின் தென்கிழக்கு தீவுகளில் வீசிய சூப்பர் ராய் புயலால் சுமார் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இருநூற்று முப்பத்தொன்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஐம்பத்தி இரண்டு பேர் காணவில்லை எனவும் உள்ளூர் காவல்துறையினர் கூறுகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் புயலால் ஏற்பட்ட சேதங்களை சரியாக மதிப்பிட்டு கூற முடியவில்லை என மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர் அதேபோல குடிநீர் குறைவாகவே இருக்கிறது பல பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதனால் கூடுதலாக மக்கள் பலியாகியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது இந்த பேரிடரின் போது ஒரு மாத குழந்தை ஒன்றை ஒரு பெரிய கூடையில் வைத்து வெள்ள நீரில் ஓடம் போல தள்ளிக்கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறார்கள் இந்த புயலால் சுமார் ஒன்று புள்ளி மூன்று கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது ஆயிரக்கணக்கான இராணுவம் கடலோரக் காவல்படை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மிக மோசமான பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிலிப்பைன்ஸ் அதிபர் ரோட்ரிகோ டியூட்டே வான்வழி ஆய்வு நடத்தினார் அவரது உதவியாளர்களால் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட வீடியோக்கள் சியார்காவ் தினகாட் மற்றும் மிண்டனா தீவுகளில் ஏற்பட்ட அதிகப்படியான சேதத்தை காட்டுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸை தாக்கிய மிகவும் சக்தி வாய்ந்த புயல் சூப்பர் ராய் புயல் பெரும்பாலான சூறாவளிகள் ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் உருவாகின்றன ஆனால் சூப்பர் ராய் சூறாவளி பருவத்தின் பிற்பகுதியில் வந்திருக்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக உலக வெப்பநிலை அதிகரித்து வருவதால் சூறாவளி அதிக சக்தி வாய்ந்ததாகவும் வேகமாக வலுப்பெறவும் காரணமாகிறது என்று விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக எச்சரித்து வருகின்றனர்